பிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திரு இன்பதுரை செய்தியாளர்களை பேச சந்திக்கிறார், பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு தொடர்பாக, அதாவது கடந்த 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லாது என்று தீர்ப்பளித்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் வழங்கியுள்ளது. இதன்படி ஒற்றை தலைமை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம், கோஷம், அதனுடைய முன்னெடுப்புகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். சட்டப்படி அது செல்லத்தக்கது என்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் இன்று வழங்கியுள்ளது. வழக்கில் இந்த வாதங்கள் என்ன முன்வைத்தோம் என்றால், பெருவாரியான பொதுக்குழு உறுப்பினர்களை அண்ணன் எடப்பாடியார் பெற்றிருக்கிறார், எனவே அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு செல்லும் என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படிதான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. விரிவான இந்த தீர்ப்பு முழுமையாக வந்த பின்பு அதை படித்து விரிவாக நாங்கள் மீண்டும் பேசுவோம். அண்ணன் எடப்பாடியார் ஆபீஸ்ல